மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கைகொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபத்தில் அவதரித்தார். கிறிஸ்துவானவர் தெய்வத்துவம் உள்ளவர். அவரோ மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷருடைய சுபாவத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து மனுஷரை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் மெய்யாகவே மனுஷரானார். கிறிஸ்துவானவர் தேவ தூதருடைய சந்ததியில் அவதரிக்கவில்லை. அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியிலேயே மனுஷ ரூபம் எடுத்தார். இதனால் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவதூதருடைய சுபாவம் மனுஷருடைய பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக ஆக முடியாது. ஆகையினால் கிறிஸ்துவானவர் மனுஷ ரூபம் எடுத்து மனுஷருடைய பாவத்திற்கு பாவ நிவாரண பலியானார். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியில் வந்தார். ஆபிரகாமின் சந்ததியாரிடம் காணப்படுகிற மாம்ச சுபாவம் இயேசு கிறிஸ்துவிடமும் காணப்படுகிறது. மாம்ச சுபாவத்தில் இருக்கிறவர்கள் பாவம் செய்து பாடுகளை அனுபவிக்கிறார்கள். மனுஷருடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியில் ஒரு சாதாரண மனுஷராக அவதரித்தார். இதனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாவிகளில் பிரதான பாவிகளுக்கும் நம்பிக்கையும் உதவியும் கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்ததற்கு ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்தார். மனுஷருடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு மனுஷருக்கு ஒப்பான ரூபம் உள்ளவர் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட வேண்டியது தேவனுடைய பார்வையில் அவசியமாயிற்று. மனுஷருடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு மனுஷரை விட மேலான சிருஷ்டிகளோ அல்லது மனுஷரை விட தாழ்வான சிருஷ்டிகளோ பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படுவதை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அது தேவனுடைய நீதிக்கு ஏற்றதாகவும் அமையவில்லை. ஆகையினால் தேவனுடைய நீதியின் பிரகாரம் மனுஷருடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக மனுஷருக்கு ஒப்பான ஒருவர் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட வேண்டும் என்பது அவசியமாயிற்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்து ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அவர் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக ஆனார், மனுஷரானார். தெய்வத்துவம் உள்ள இயேசு கிறிஸ்து மனுஷத்துவம் உள்ளவரானார், பூரண மனுஷரானார், எல்லா விதத்திலும் மனுஷருக்கு ஒப்பானார். இயேசு கிறிஸ்து மரிக்கும்படியாகவே மனுஷரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அழிக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவனுடைய சித்தம். மனுஷர் தங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினாலே பிசாசின் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் யாவரையும் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்பது கிறிஸ்துவின் சித்தம். இதற்காகவே தெய்வத்துவமுள்ள இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்து மனுஷரை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவ நிவாரண பலியாக ஏராளமான பலிகளை செலுத்தினார்கள். நியாயப்பிரமாணத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினார்கள். ஆனால் தேவனோ மனுஷருடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு பதிலீடாக அவற்றை அங்கீகரிக்கவில்லை. தேவனுடைய பார்வையில் பழைய ஏற்பாட்டு காலத்து பலிகளும் காணிக்கைகளும்
மனுக்குலத்தின் பாவங்களுக்கு பதிலீடாகவில்லை. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனுஷ சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். மற்ற மனுஷரை போலவே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆயத்தம் பண்ணினார். இந்த பிரபஞ்சத்தில் பிசாசானவனே முதலாவதாக பாவம் செய்தவன். இவனே மற்றவர்களை பாவம் செய்யுமாறு முதலாவதாக தூண்டியவன். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் மனுஷருக்கு மரணம் உண்டாயிற்று. பிசாசானவன் மனுஷரை பாவம் செய்ய வைத்து அவர்களை மரணத்திற்கு உட்படுத்துகிறான். மனுஷர் மீது மரணம் அதிகாரம் செலுத்துகிறது. பிசாசானவன் மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். இதுவரையிலும் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ணினார். மனுஷருடைய ஆவிக்குரிய மரணத்தின் மீது பிசாசானவனுக்கு இனிமேல் அதிகாரம் இல்லை. இனிமேல் எந்த மனுஷனையும் பிசாசானவன் ஆவிக்குரிய மரணத்தினால் அடிமைப்படுத்த முடியாது. மனுஷர் தங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் சித்தம். இதற்காகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனுஷரானார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். தம்முடைய மரணத்தினால் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனையும் அழித்தார். பிசாசானவன் அழிக்கப்பட்டதினால் இதுவரையிலும் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்களாகிய நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் விடுதலை உண்டாயிற்று. நம்முடைய ஆத்மாவுக்கு கிறிஸ்துவின் மூலமாய் விடுதலை உண்டாயிற்று. கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் நாம் இனிமேல் மரண பயத்திற்கு அடிமைகளாக இருக்க வேண்டியதில்லை. நம்முடைய மரணத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. நாம் பாவிகளாக இருக்கையில் நம்முடைய சரீர மரணம் நமக்கு சத்துருவாக இருந்தது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆன பின்போ நம்முடைய மரணம் நமக்கு ஒரு சிநேகிதனாக இருக்கிறது. மரணம் நம்மோடு ஒப்புரவாக்கப்பட்ட சிநேகிதனாக இருக்கிறது. நம்முடைய மரணம் இனிமேல் சாத்தானுடைய கையில் இல்லை. கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் பிசாசானவன் இனிமேல் நம்முடைய மரணத்திற்கு அதிகாரி அல்ல. நம்முடைய மரணம் கிறிஸ்துவின் கரத்தில் உள்ளது. நாம் மரித்த பின்பு நமக்கு என்ன சம்பவிக்குமோ என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரண பயம் தேவையற்றது. நாம் இனிமேல் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் அல்ல. நாம் மரித்த பின்பு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகத்தில் கூட்டிச் சேர்ப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு உண்மை உள்ளவராகவும் மனுஷருக்கு இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறார். தேவனுடைய தேவ காரியங்களை குறித்து கிறிஸ்துவானவர் நீதி உள்ளவராகவே இருக்கிறார். ஜனத்தின் பாவங்களை தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நிவர்த்தி செய்கிறார். மனுஷனுடைய காரியங்களை குறித்தோ கிறிஸ்துவானவர் மனுஷருக்கு ஆதரவு கொடுக்கிறவராகவும் ஆறுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் இப்பூமியில் மனுஷரூபம் எடுத்திருந்த போது அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். அவருக்கு சோதனை, பாடுகள், வேதனை, உபத்திரவம் என்றால் என்ன என்று தெரியும். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நம்மை போன்ற மனுஷருக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்ம வருத்தத்தை எப்படி நீக்குவது என்று அவருக்கு தெரியும். ஏனெனில் அவரும் தம்முடைய ஆத்மாவில் வருத்தமடைந்திருக்கிறார். நம்முடைய வியாதிகளின் வேதனை எப்படி இருக்கும் என்று இயேசுவுக்கு தெரியும். அதே வியாதிகளினால் கிறிஸ்துவும் வேதனைகளை அனுபவித்திருக்கிறார். மனுஷருக்கு பாவத்தினால் வியாதி உண்டாகிறது. கிறிஸ்துவோ ஒரு பாவமும் செய்யாதவர். ஆனாலும் மனுஷருடைய பாவத்தின் நிமித்தமாய் அவரும் மனுஷருடைய வியாதிகளின் வேதனைகளை அனுபவித்தார். பிசாசானவன் கிறிஸ்துவையும் சோதித்தான். இயேசுவின் ஆத்மாவும் சில சமயங்களில் கலங்கிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. நாம் சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி தேவைப்படுகிறது. நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. நாம் ஆபத்துக்களை சந்திக்கும் போது நமக்கு உதவியும் ஆதரவும் தேவைப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் அவர் எல்லா விதத்திலும்
தம்முடைய சகோதரராகிய மனுக்குலத்திற்காக தேவனோடு ஒப்புரவானார். ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக கிறிஸ்துவானவர் தம்மையே பாவ நிவாரண பலியாக செலுத்தினார். கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியை மனுஷருடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பதிலீடாக தேவன் அங்கீகரித்தார். கிறிஸ்துவானவர் தம்மையே பாவ நிவாரண பலியாக செலுத்தி தேவனுடைய காரியங்களை குறித்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே வேளையில் மனுஷருடைய காரியங்களை குறித்தோ இரக்கமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். மனுஷரை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தார். மனுஷருடைய பாவங்களை போக்குவதற்காக கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையில் பாவ நிவாரண பலியாக மறிக்க வேண்டியது அவசியமாயிற்று. இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாதவர். ஆகையினால் அவருக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லை. மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிப்பதற்காக கிறிஸ்து மறிக்க வேண்டியது இருப்பதினால் அவர் மனுஷருடைய இடத்தில் மனுஷருடைய பாவங்களுக்காக மறித்தார். அதற்காக இயேசு கிறிஸ்து மனுஷரை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிசாசானவனை அழிக்கும்படியாகவும் மனுஷரை மரண பயத்தில் இருந்து விடுதலை பண்ணும்படியாகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறித்தார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறிப்பதற்கு முன்பாக இவ்வுலகில் ஏராளமான பரிசுத்தவான்கள் மறித்து போனார்கள். அவர்களை சாத்தான் பாதாளத்தில் சிறையாக்கி வைத்திருந்தான். அந்த நீதிமான்களின் ஆத்துமாக்களை விடுதலை பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்று சாத்தானின் சிறையிருப்பில் இருந்து மீட்டு அவர்களை தமக்கு சிறையாக்கி கொண்டார். அவர் முதலாவதாக நரகத்திற்கு இறங்கி அதன் பின்பு பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கி போனார். பூமியின் தாழ்விடங்களில் சாத்தானால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தவர்களை இயேசு கிறிஸ்து விடுதலை செய்து பரலோகத்திற்கு பரமேறினார். இந்த நிகழ்ச்சியினால் சங்கீதம் 68:18 வசனம் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து பூமியின் தாழ்விடங்களுக்கு செல்வதற்கு முன்பாக மரித்து போன பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்கள் எல்லாம் பாதாளத்திற்கு சென்றன. அங்கு துன்மார்க்கருடைய ஆத்துமாக்களோடு தங்கியிருந்தன. ஆயினும் பாதாளத்தில் துன்மார்க்கருக்கும் நீதிமான்களுக்கும் நடுவில் பெரிய பிளவு உண்டாயிருந்தது. இப்போது மரித்து போகும் பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்கள் பூமியின் தாழ்விடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் சாத்தானால் சிறைப்பிடித்து வைக்கப்பட மாட்டார்கள். தற்காலத்தில் பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது அவர்களுடைய ஆத்துமாக்கள் உடனடியாக பரலோகத்திற்கு செல்லும். அங்கு அவை தங்களுடைய சரீரங்களின் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கும். தற்காலத்தில் மரித்து போகும் துன்மார்க்கருடைய ஆத்துமாக்கள் பாதாளத்திற்கு செல்லும். 1000 வருஷ அரசாட்சியின் இறுதிக்காலம் வரையிலும் அவை பாதாளத்திலேயே தங்கியிருக்கும். அதன் பின்பு மரணமும் பாதாளமும் துன்மார்க்கருடைய ஆத்துமாக்களை ஒப்புவிக்கும். அவர்கள் உயிர்த்தெழுந்து தங்களுடைய சரீரங்களோடு சேர்ந்து கொண்ட பின்பு நியாயம் தீர்க்கப்பட்டு நித்திய நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து தேவ தூதரை விட மேன்மையானவர் என்று பவுல் வலியுறுத்தி கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தேவ தூதரை போன்று அவதாரம் எடுக்காமல் ஆபிரகாமின் வித்தாகிய மனுக்குலத்தில் ஒருவராக அவதாரம் எடுத்தார். எல்லா விதத்திலும் தம்முடைய சகோதரராகிய மனுக்குலத்திற்கு ஒப்பானார். தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருந்தார். தம்முடைய சொந்த பாவ நிவாரண பலியின் மூலமாக மனுக்குலத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்தார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். இதனால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்.